தேர்வில் தவறான கேள்விகளுக்கு 9 மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் என்று வல்லுநர் குழுவிற்கு டிஎன்பிசி ஆணை பிறப்பித்துள்ளார். தமிழகம் முழுவதும் கடந்த 11 தேதி நடைபெற்ற குரூப் 2 தேர்வில் 6 கேள்விகளுக்கு தவறான விடை கேட்கப்பட்டிருந்ததாக புகார் எழுந்தது. இந்நிலையில் குரூப் 2 தேர்வில் தவறான விடை கொடுக்கப்பட்டிருந்த 6 கேள்விகளுக்கு ஒரு கேள்விக்கு 1.5 மதிப்பெண் என்ற கணக்கில் 9 மதிப்பெண்கள் வழங்க வல்லுநர் குழுவிற்கு டிஎன்பிஎஸ்சி செயலாளர் நந்தகுமார் உத்தரவிட்டுள்ளார்.